கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம்டு டு டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது அருட்பொழி திருப்பணி மாற்று உருவாக்கத்துக்கான மாற்று உருவாக்கம் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே நம்முடைய கிறிஸ்தவத்தில் பல்வேறு திருப்பணிகள் காணப்படுகின்றது. அருட்பொழிவு பெற்று நடைபெறுகின்ற திருப்பணி ஒரு பக்கம் இருக்கிறது, மறுபக்கம் அருட்பொழிவு பெறாமல் நடைபெறுகின்ற திருப்பணிகளும் இருக்கின்றது. ஒருவேளை நம்முடைய பேராயத்திலே நாம் பார்ப்போம் என்றால், நம்முடைய மிஷினரிகளுடைய திருப்பணி, நம்முடைய கிராம திருச்சபைகள் இருக்கின்ற கேட்டகிஸ்ட் என சொல்லப்படுகின்ற சபை ஊழியர்களுடைய திருப்பணி, நம்முடைய பைபிள் அம்மாக்களுடைய திருப்பணி என்பது அது அருட்பொழிவு பெறாமல் நடைபெறுகின்ற திருப்பணியாகும். நம்முடைய ஆயர்கள், டீக்கன்கள், பேராயர்கள் இவர்களுடைய திருப்பணி என்பது அருட்பொழிவு பெற்று நடைபெறுகின்ற திருப்பணியாக நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே அருட்பொழிவு திருப்பணியை குறித்து நமக்கு ஒரு தெளிவான புரிதல் தேவைப்படுகிறது. அருட்பொழிவு திருப்பணியை குறித்து போப் பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடும் போது இப்படியாக குறிப்பிடுகிறார். வாட்டிகன் வழிபாட்டு முறையிலே அவருடைய அருளுரையிலே அவர் இப்படியாக இதை குறித்து பேசுகின்றார். அருட்பொழிவு திருப்பணி என்பது அது ஒரு வேலையோ இல்லை வேலைக்கான ஒப்பந்தமும் கிடையாது, மாறாக அவை இறைவன் அருளுகின்ற அருட்கொடையாகும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதனாலே அருட்பணி திருப்பணியை பெற்றவர்கள், அவர்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளால் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கடவுள் அவர்களை அழைத்திருக்கிறார்கள் என்பது இது கூடாக காணப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த அருட்பொழிவு திருப்பணியை பெற்றவர்களுடைய வாழ்க்கை மாற்று உருவாக்கம் பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை மாற்று உருவாக்கம் பெற்றிருப்பதனாலே அவர்களை மற்றவர்களையும் மாற்று உருவாக்கத்துக்கினராக வழி நடத்த முடியும். இந்த நாளிலே அருட்பொழிவு என்பது திருச்சபைக்குள் நடத்தப்படுவதனாலே அருட்பொழிவு திருப்பணியை நாம் சமயம் சார்ந்த ஒன்றும் திருச்சபைக்குட்பட்ட ஒன்றாக நாம் கருதுகின்றோம். உண்மையிலே அருட்பொழிவு திருப்பணி என்பது அது சமயம் சார்பற்ற ஒன்றாகும், உலக அனைத்துக்குமானதும் இந்த சமூகத்துக்குமான ஒரு திருப்பணியாக கடவுள் அதை அடையாளப்படுத்துகின்றார். அதே போன்று இந்த அருட்பொழிவு திருப்பணியின் பண்புகளாக பணிகளாக நாம் பார்ப்போம் என்றால், சமயம் சார்பற்ற ஒரு திருப்பணி, அது சமூக மறுகட்டமைப்புக்கான ஒரு பணி, மாற்றத்துக்கான ஆன்மீக பணி, அது படைப்பனத்தையும் மாற்று உருவாக்கத்துக்கு நேராக இட்டு செல்கின்ற ஒரு திருப்பணி ஆகும். இந்த அருட்பொழிவு திருப்பணியையும் பிரீஸ்ட்ஹுட் ஆஃப் ஆல் பிலீவர்ஸ் என சொல்லப்படுகின்ற அனைத்து பற்றுறுதியாளர்களின் குருத்துவம் என்பதையும் நாம் குழப்பிக் கொள்கின்றோம். இதனாலே திருச்சபையிலே பல்வேறு நிலைகளிலே நாம் உரசல்கள் ஏற்படுகிறதை பார்க்கின்றோம். அதாவது அருட்பொழிவு பெற்றவர்கள் அவர்களுக்கான மாண்பை கொடுப்பது அவசியம் அன்று, மற்றும் அருட்பொழிவு பெற்றவர்களுடைய மாண்பை சிதைப்பதும் அவமதிப்பதும் புரட்சியாக பார்ப்பது இன்றைக்கு திருச்சபையிலே அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் அருட்பொழிவு திருப்பணியுடைய மேன்மையை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இந்த அருட்பொழிவு திருப்பணியை பெற்றவர்களை நாம் திருப்பணியாளர்கள் என்று குறிப்பிட காட்டிலும் அருட்பணியாளர்கள் என்று குறிப்பிடுவது மிகவும் சிறந்ததாக காணப்படுகின்றன. அருட்பொழிவு திருப்பணியை நாம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்று திருமறை பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது திருமறை பகுதி அது எசேக்கியேல் 33 திருமொழிகள் 1-9 பகுதியிலே நாம் பார்ப்போம் என்றால், அங்கே காவல்காரன் என சொல்லப்படுகின்ற அருட்பணியாளருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அவருடைய பணி எப்படிப்பட்ட பணி என்று அங்கு கடவுள் குறிப்பிடுகின்றார். அதாவது அருட்பொழிவு பெற்றோரின் முதன்மையான பணி என்பது அது மந்தையை காவல் காக்கின்ற பணியாகும். அதனால் காவலாளி எப்படி செயல்படுகிறாரோ அதே போன்று அருட்பணியாளரும் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. காவலாளியுடைய மிக முக்கியமான பணி என்னவென்றால் விழித்திருந்து காத்தல், மற்றும் வரப்போகின்ற பின் நிகழ்வுகளை முன்பாக அறிவிப்பது இந்த அருட்பணியாருடைய மிக முக்கியமான பணியாக நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இவர்கள் இறைவாக்கினருடைய பணியை சிறப்பாக செயல்படுத்த வேண்டியது இவர்களுடைய கடமையாக இருக்கிறது. அதாவது மக்கள் வரப்போகின்ற ஆபத்திலிருந்து மக்களை எச்சரித்து அவர்களை வழி நடத்த வேண்டியது இந்த அருட்பணியாளருடைய பணியாக நாம் பார்க்கின்றோம். எசேக்கியேல் 33:3 நாம் பார்ப்போம் என்றால், அவன் அந்நாட்டின் மேல் வாள் வருவதை கண்டு எக்காலம் மோதி மக்களை எச்சரிக்கும் செய்யும் போது, அதாவது ஒரு அருட்பணியாளருடைய பணி என்பது மக்களை எச்சரிப்பு செய்ய வேண்டுகின்ற பணி. இன்றைக்கு எச்சரிப்பு என்ற உடனே நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் மக்களை பயமுறுத்த வேண்டியதுதான் அவருடைய கடமையாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் எபிரேயத்திலே எச்சரிப்புக்கான பதமாக வே எசிர் எனப்படுகின்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது டு என்லைட்டன் ஆர் டு டீச்,
என்பது அதுக்கான மொழிபெயர்ப்பாக கற்றுக் கொடுப்பது, மக்களுக்கு போதிப்பது அதுக்கான மொழிபெயர்ப்பாக நாம் பார்க்கின்றோம். அப்போது அருட்பணியாளருடைய மிக முக்கியமான பணி என வரப்போகின்ற ஆபத்தை குறித்து முன்னாகவே எச்சரிப்பு செய்ய வேண்டியது, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது தான் இவருடைய பணியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமகாலத்திலே பார்ப்போம் என்றால் எச்சரிப்பு செய்தி என்று மக்களை நாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இரண்டாம் வருகை உலகத்துடைய அழிவு குறித்தும் மக்களை பயமுறுத்தி அவர்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அது அந்த எச்சரிப்பு பணி அல்ல, மாறாக மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் உண்மையான எச்சரிப்பு பணி. அதாவது மக்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய எந்த திட்டங்களாக வந்தாலும் அதுக்கு ஊடாக இருக்கின்ற ஆபத்துக்களையும் அதுக்கு ஊடாக ஒளிந்திருக்கின்ற எல்லா விதமான தீமையான காரியங்களையும் முன்பாகவே மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது இந்த அருட்பணியர்களுடைய பணி. ஒருவேளை நாம் பார்ப்போம் என்றால் இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சியிலே இயற்கை அழிப்பதும் இன்றைக்கு காணப்படுகின்ற பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் வருகின்ற ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு பின்னாக இருக்கின்ற சூழ்ச்சிகளை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் அருட்பணியாளர்களுடைய பணியாக நாம் பார்க்கின்றோம். இந்த அருட்பணியாளர்கள் என்பவர்கள் அவர்கள் பயமற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு காவலாளியுடைய மிக முக்கியமான பண்பு என்னவென்றால் அவன் பயமற்றவனாக எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்க்கிறவனாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்திலே இந்த ஃபாசிச அரசாங்கத்துக்கு எதிராக நாம் தைரியமாக எதிர்க்கிறவர்களாக நாம் இந்த அருட்பணிய திருப்பணியை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாம் பயப்படுவோம் என்றால் நம்முடைய மந்தையும் பயந்து போகும். மேய்ப்பன் தைரியமாக இருக்கும் பட்சத்திலே மந்தைகளும் தைரியமாக இருக்கும். நம்முடைய மந்தையை நாம் தைரியப்படுத்துவதும் அவர்களை எச்சரிப்பதும் இந்த அருட்பணியாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற அருட்பொழிவு பெற்றோருடைய மிக முக்கிய திருப்பணியாக நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த அருட்பணியாளர்கள் அல்லது மேய்ப்பர் என்று கருதப்படுகிறவர்கள் இவர் எங்கொந்தோ வந்தவர்கள் அல்ல, அவர்கள் இந்த மந்தையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மந்தை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எசேக்கியேல் 33:2 நாம் பார்ப்போம் என்றால், மானிடா உம் மக்களிடம் பேசி அவர்களுக்கு சொல், ஒரு நாட்டின் மேல் நான் வானை கொணரும் போது அந்நாட்டு மக்கள் தங்கள் நடுவில் இருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை தங்கள் காவலாளியாக ஆக்கியிருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த காவலாளி என சொல்லப்படுகின்ற அருட்பணியார் இந்த மந்தையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காக என்றால் இந்த மந்தையை பாதுகாப்பதற்காக. மந்தையை பாதுகாக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மந்தை செவி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. மாறாக மந்தை அவர்களுக்கு எதிராக செயல்படும் என்றால் மந்தை அழிக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் காணப்படுகின்ற மிக பெரிய பிரச்சனைகளுக்கு ஊடாக இருக்கின்ற உண்மை என்னவென்றால் இவைகளே. ஏனென்றால் மந்தைகள் இந்த காவலாளி என சொல்லப்படுகின்ற அருட்பணியாளர்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவர்களுக்கு எதிராக செயல்படுவதனாலே பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு பிரச்சனைகளும் நாம் திருச்சபையிலே பார்க்கின்றோம். அப்படி என்றால் அருட்பொழி திருப்பணி என்பது கடவுளால் அந்த மனிதருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை ஆகும். அந்த அருட்கொடை என்பது அந்த மந்தையை வழி நடத்துவதற்காக கடவுள் அவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்த கடவுள் அவர்களை ஆற்றல் படுத்துகின்றார். அப்படி இருக்கும் பட்சத்திலே அந்த கடவுளின் அழைப்பையும் கடவுளின் அருட்கொடையையும் கடவுளின் அருட்பொழிவையும் எதிர்ப்பதற்கு நாம் யார் என்கின்ற ஒரு கேள்வி எழக்கூடும். அப்படி என்றால் நம்முடைய பொறுப்பு என்னவென்றால், மந்தை எனப்படுகின்ற திருச்சபையுடைய பொறுப்பு என்னவென்றால் அந்த அருட்பணியாளர்களுக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதாக இருக்கிறது. யோவான் 10:15 ஆண்டவர் இப்படியாக குறிப்பிடுகிறார், என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அப்படி என்றால் மந்தை காவலாளி அறிந்திருக்க வேண்டியது, காவலாளியும் மந்தையை அறிந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அருட்பணியாளர்கள் தங்களுடைய மக்களையும் மக்கள் தங்களுடைய அருட்பணியாளரையும் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. அருட்பொழிவு திருப்பணியாளருடைய முதன்மையான பணி என்னவென்றால் மந்தையை காக்க வேண்டியது அவருடைய பணியாக இருக்கிறது. மந்தையை காப்பது மட்டுமல்ல மந்தையை வழிநடத்துவதும் அவருடைய பணியாக இருக்கிறது. மந்தையும் அருட்பணி திருப்பணியை பெற்றவருடைய அருட்பணியாருக்கு கீழ்ப்பணிந்து வாழ்வதும் அவருடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவது குறிப்பாக அருட்பொழிவு திருப்பணி என்பது அது மேன்மையான பணியாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 3:13-13 பகுதியை நாம் பார்ப்போம் என்றால் பவுல் இங்கே ஒரு அருட்பொழிவு திருப்பணியாளருடைய வாழ்வு எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதான ஊழியம் என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார். அவருடைய வாழ்வு என்பது ஒழுக்கம் நிறைந்த ஒன்றாகும், அறநெறி நிறைந்த ஒன்றாகும், குற்றமற்றவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகின்றார். நாம் இந்த அருட்பொழிவு திருப்பணியுடைய வரலாற்றை நாம் பார்ப்போம் என்றால்
இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய தொன்று தொட்டு அவர்கள் இந்த அருட்பொழி திருப்பணியை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். என்றால் கடவுளுக்கு படைக்கின்ற பொருளாக இருந்தாலும், இல்லை கடவுளுடைய திருப்பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்களை அருட்பொழிவு செய்வது அவர்களுடைய வழக்கமான ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். மோசே ஆரோனே அருட்பொழிவு செய்கிறது, சாமுவேல் இறைவாக்கினர் சவுலையும் தாவீதையும் ராஜாவாக அருட்பொழிவு செய்வது, இவை எல்லாமே அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதாவது அருட்பொழிவு செய்யப்படுவது என்பது எதற்காக என்றால், ஏதோ ஒரு மேன்மையான பணிக்காக, ஒரு முக்கியமான திருப்பணிக்காக அவர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள், அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக தான் இந்த அருட்பொழிவு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே நம்முடைய கிறிஸ்தவத்திலே பல்வேறு திருப்பணிக்காக அருட்பொழிவு செய்யப்படுகிறது. இப்படி அருட்பொழிவு பெறப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு மேன்மையான பணிக்காக அருட்பொழிவு பெற்றார்கள் என்பதை திருச்சபை உணர வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய சமகாலத்திலே நாம் பார்ப்போம் என்றால், கிறிஸ்தவர்களை விட மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் அருட்பொழிவு பெற்றவர்களுக்கு கொடுக்கின்ற மாண்பு அதிகமாகவே காணப்படுகின்றன. இன்னும் நம்முடைய திருச்சபைகளை பார்ப்போம் என்றால், நம்முடைய கிராம திருச்சபைகளிலே அருட்பொழிவு பெற்றவர்களுக்கும் அருட்பொழிவு பெறாமல் திருப்பணி செய்வர்களுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடுகள் அறியாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய நகர திருச்சபைகளை நாம் பார்ப்போம் என்றால், அருட்பொழிவு பெற்ற திருப்பணியாளர்களை திருமுழுக்குக்கும் திருவிழுந்துக்கும் திருமணத்திற்கும் அடக்கத்துக்குமே அவர்களை பயன்படுத்துகின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். மற்ற காரியங்கள், மற்ற தேவைகளுக்கு எல்லாமே ஒவ்வொரு குடும்பங்களிலும் குடும்ப பாஸ்டர் என்று ஒருவரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது அது ஒரு மேன்மையான திருப்பணி என்பதை நாமும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய மந்தையும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே போன்று அருட்பணியாளருடைய வாழ்க்கை என்பது மாற்று உருவாக்கம் அடைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இங்கே பவுல் குறிப்பிடும் போது அவர் இப்படியாக குறிப்பிடுகிறார், அருட்பணியாளர் என்பவர் திருச்சபை, குடும்பம், சமூகம் ஆகியவற்றுக்கு அவர்கள் பொறுப்பாளர்களாக உள்ளனர். தனி மனித வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வில் அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கே வலியுறுத்துகிறார். அப்படிப்பட்ட அருட்பொழிவு திருப்பணியை பெற்றவர்களுக்கு உரிய மாண்பை கொடுக்க வேண்டியது திருச்சபையுடைய கடமையாக காணப்படுகின்றது. நிறைவாக நாம் பார்ப்போம் என்றால், அருட்பொழி திருப்பொழி என்பது அது ஒரு வழிநடத்தும் திருப்பணியாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளிலே நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி, தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 21:15-19 வசனத்து வரை நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் உரையாடுகின்ற நிகழ்வு அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த பேதுருவை பார்த்து இயேசு ஆண்டவர் 3 ஒரே கேள்வி கேட்கிறார். நீ என்னில் அன்பு கூறுகிறாய என்கின்ற கேள்வியை 3 இயேசுவானவர் அங்கே கேட்கின்றார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதை நாம் மூல மொழியிலிருந்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கிரேக்க மொழியிலே நாம் பார்ப்போம் என்றால், இயேசு பேதுருவிடத்திலே என்னிடம் நீ அன்பு செலுத்துகிறாயா என்று அவர் கேட்பதற்கு அன்பு என்கின்ற சொல்லுக்கு கிரேக்கத்திலே பயன்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், அவை அகாப்பே என சொல்லப்படுகின்ற இறைத்தன்மை கொண்ட அன்பை என்னிடத்திலே காட்டுகிறாயா என்ற கேள்விக்கு பேதுரு அங்கே பதில் அளிக்கும் போது, ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்று பதில் அளிக்கிறார். இங்கே பேதுரு அன்பு என்ற சொல்லுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை அது ஃபிலையோ, அதாவது சகோதரத்துவ அன்பு உண்டு என்று அவர் வெளிப்படுத்துகிறார். 2 ஆண்டவர் கேட்கும் போது மறுபடியும் அவர் அகாப்பே என சொல்லப்படுகின்ற இறைத்தன்மை கொண்ட அன்பை அங்கே கேட்கின்றார். மறுபடியும் பேதுரு ஃபிலையோன சொல்லப்படுகின்ற சகோதரத்துவத்துக்கான அன்பை அவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். நிறைவாக நாம் பார்க்கும் போது, அதுவரையிலே கடவுள் தன்மை அன்புக்கை பற்றி பேசிக் கொண்டிருந்த ஆண்டவர் இங்கே நிறைவாக பார்க்கும் போது அவர் தோழமை அன்பு என சொல்லப்படுகின்ற ஃபிலையோ என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். அதற்கு பேதுரு, ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு என்று என்ன உமக்கே தெரியும் என்று அவர் பதிலளிக்கிறார். இங்கு பேதுரு பயன்படுத்துகின்ற அன்பு என்கின்ற வார்த்தைக்கான சொல் அது ஃபிலையோ, அதாவது ஆண்டவருக்கும் இயேசுக்குமான ஒரு உறவு. எப்படிப்பட்ட உறவு என்றால், அது சகோதரத்துவத்துக்கான ஒரு அன்பாகவே நாம் பார்க்கின்றோம். திருப்பணியாளர்களுக்கும் அந்த மந்தை என சொல்லப்படுகின்ற திருச்சபைக்குமான உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த சகோதரத்துவத்துக்கான அன்பாகவும் வழி நடத்துகின்ற ஒரு அன்பாகவும் இருக்க வேண்டும். 3 வழி தவறி போன பேதுருவை 3 ஆண்டவர் கேள்வி வழியாக அவரை மனமாற்றத்துக்கு நேராக வழி நடத்துகின்றார். மேலும் அந்த பேதுருவை அவர் அடுத்த தலைமைத்துவத்துக்கு நேராக வழி நடத்துகிறதையும் நாம் பார்க்கின்றோம். அருள்பொழி திருப்பணியை பெற்றோருடைய மிக முக்கியமான பணி என்னவென்றால், வழி நடத்தும் திருப்பணியாக இருக்கிறது. வழி மாறி மாற்று உருவாக்கம் அடையாமல் வேறு வழிகளை பயணித்திருக்கிறவர்களே, மாற்று உருவாக்கத்தை நேராக வழி நடத்த வேண்டியது அருட்பணியாளருடைய பொறுப்பாக நாம் பார்க்கின்றோம்.
அதாவது வழி மாறி தடம் மாறி சென்ற பேதுருவை மாற்று உருவாக்கத்துக்கு நேராக இயேசு இங்கே வழி நடத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்காக அவருடைய செயல்பாடுகள், அதுக்காக அவருடைய முயற்சிகளையும் நாம் பார்க்கின்றோம். மூன்று முறை அவர் முயற்சி செய்கிறார் பேதுருவுடைய மனதை மாற்றி. நிறைவாக அந்த பேதுருவை அவர் மனம் மாற்றி அந்த மாற்று உருவாக்கத்துக்கு நேராக வழி நடத்துவதனாலே பேதுரு இயேசுவின் தொடர் திருப்பணியாக மிகப்பெரிய காரியங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் மாற்று உருவாக்கத்தையும் அவர் ஏற்படுத்துகிறதையும் நாம் பார்க்கின்றோம். நிறைவாக பார்ப்போம் என்றால் அருட்பொழிவு திருப்பணி என சொல்லப்படுகின்ற பணியாருடைய பணி என்பது அது ஒரு சாதாரணமான பணி அல்ல, அது ஒரு அசாதாரணமான பணியாக நாம் பார்க்கின்றோம். கடவுள் மேல் உண்மையான பற்றுறுதியும் அன்பும் வைத்திருந்தால் மட்டுமே இப்பணியில் நாம் நிலைத்திருக்க முடியும், நிறைவாகவும் நாம் செயல்பட முடியும். நாம் பிரதிபலன் கருதாமல் கடவுளே மையப்படுத்தி அருட்பணியில் நாம் ஈடுபடுவது மிகவும் அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய அருட்பணியில் நாம் பார்ப்போம் என்றால் பல்வேறு அல்லல்கள், அவதூறுகள், அருவறுப்புகள், அசிங்கமானவைகள், அலங்கோலமானவைகள், அவமானங்கள், அசட்டை பண்ணப்படுதல் இவைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அவற்றை நாம் பொருட்படுத்தாமல் கடவுள் மீது நமக்கு கொண்டிருக்கிற பற்றுதியும் சார்ந்து இப்படிப்பட்ட அவமானங்களையும் வெகுமானங்களையும் கொண்டு செயல்படுதலே இறைவன் நம்மிடத்திலே விரும்புகின்ற அருட்தொண்டாகும். அருட்பொழிவு திருப்புணியை பெற்றவர்கள் அவர்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுள் அவர்களை வழிநடத்துகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த அருட்பொழி திருப்பணி பெற்றவர்கள் சில நேரங்களில் அவர்கள் தவறு செய்யலாம். அவர்கள் தவறு செய்யும் போது அந்த தவறை கொண்டாடுவது அது தவறான ஒன்று. அப்படி தவறும் போது அவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களை ஆற்றல் படுத்துவதும் அவர்களுக்காக இறைவன்றல் செய்ய வேண்டியதும் மந்தையுடைய கடமையாக இருக்கிறது. அதே போன்று அருட்பொழிவு திருப்பணியில் ஈடுபட்டவர்களும் தங்களுடைய அழைப்பை உணர்ந்தவர்களாகவும் அந்த மாற்று உருவாக்கத்துக்கு நேரான வாழ்க்கையை வாழ்கின்றவர்களாகவும் மற்றவர்களை மாற்று உருவாக்கத்துக்கு நேராக இட்டு செல்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அருட்பொழிவு திருப்பணி பெற்றவர்களாக மாற்று உருவாக அடைந்த நாம் மற்றவர்களையும் மாற்று உருவாக்கத்துக்கு நேராக இட்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அருட்பொழிவு திருப்பணியை பெற்றவர்களை மாண்போடும் அவர்களுடைய மாற்று உருவாக்கத்தை கண்டு நாமும் அந்த மாற்று உருவாக்கத்துக்கு நேராக வழி நடத்துவதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதையும் இறைமக்களாய் உணர்ந்து கொள்வோம். கடவுள் தாமே நம்மையும் நம்முடைய திருப்பணிகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.